அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்பீர்கள். அமித்ஷாவின் போலி வீடியோ பகிர்வு. தெலுங்கானா முதல்வருக்கு தில்லி போலீஸ் அழைப்பானை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வீடியோ போலியாக சித்தரிக்கப்பட்ட நிலையில் அந்த வீடியோவை பகிர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மே 1 தேதி ஆஜராக தில்லி காவல்துறை திங்கட்கிழமை அழைப்பானை அனுப்பியது. இந்த போலி வீடியோ விவகாரம் தொடர்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில் வழங்கப்படும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இது மாற்றப்பட்டு அனைவருக்குமான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என அமித்ஷா கூறுவது போன்ற போலி வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியது. இந்த வீடியோவை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் தனது எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரகத்தின் இந்திய இணையவழி குற்றங்கள் ஒருங்கிணைப்பு மையம் அளித்த புகாரின் பேரில் தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை வழக்கு பதிவு செய்தனர். இந்த போலி வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்பட தெலுங்கானா காங்கிரசார் 5 பேர் மே 1 தேதி தங்கள் கைபேசி மடிக்கணிப்புடன் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தில்லி காவல்துறையினர் அழைப்பானை அளித்தனர். தெலுங்கானா காங்கிரஸ் தலைமையகத்துக்கு திங்கட்கிழமை நேரில் வந்து இந்த அழைப்பானையை அவர்கள் அளித்தனர். இது குறித்து கர்நாடகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இந்த அழைப்பு பானைக்கு யாரும் அஞ்சவில்லை, தேர்தலில் வெற்றி பெற இதுவரை சிபிஐ அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தில்லி காவல் துறையை பயன்படுத்த தொடங்கிவிட்டார் என்றார். தேர்தல் ஆணையத்தில் புகார். மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து போலியான வீடியோவை தேர்தலை சீர்குலைக்கும் விதமாக காங்கிரஸ் வெளியிட்டதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பாஜக ஊடகப் பிரிவு தலைவர் அனில் பலூனி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் திங்கட்கிழமை புகார் அளித்தனர். இதனிடையே அமித்ஷாவின் போலி வீடியோ தொடர்பாக அஸ்ஸாமில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அந்த மாநில முதல்வர் ஹேமந்த் விஸ்வ சர்மா திங்கட்கிழமை தெரிவித்தார். ரிதோம் சிங் என்ற அந்த நபர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அக்கட்சி மறுத்துள்ளது. இந்த போலி வீடியோ தொடர்பாக பாஜக ஆளும் ராஜஸ்தானிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.